ஹர ஹர ஜெய ஜெய் ஜெய்சங்கர நம்ம வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோங்கிற கேள்விக்கும் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிற கேள்விக்கும் மகாபெரிவா ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கார் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே நம்மளோட கர்ம வினை தான் காரணம் நாம் எதை விதைச்சோமோ அதுக்கான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும் நல்லதை விதச்சிருந்தா நல்லது நடக்கும் கெட்டதை விதைச்சிருந்தா கெட்டது தான் நடக்கும் இத சத்கர்மா துர்கர்மான்னு சொல்வா நாம விதைச்ச நல்லது கெட்டத அனுபவிச்சு தீக்கிறதுக்காக தான் பூமியிலேயே பிறந்திருக்கோம் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னாலும் நாம நடந்துக்கிற விதத்துல கர்ம வினையால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்மளால குறைச்சிக்க முடியும்னு மகா பெரியவா சொல்றார் தரையில முள்ளிருக்கு நாம பார்த்து நடக்காம காலில் குத்திக்கிறோம் ஆனா முள்ளு காலை குத்திடுத்துன்னு சொல்றோம் எங்கேயோ ஒரு ஓரமாக கல் இருக்கு அதை பார்க்காம நடந்துட்டு நாம் தான் அதில் போய் இடிச்சுக்கிறோம் ஆனால் கல் இடிச்சுடுத்துன்னு சொல்கிறோம் முள்ளு நம்மள தேடி வந்து குத்தித்தா இல்லை கல் தான் நம்மள தேடி வந்து இடிச்சுதா எந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நாம் காரணம் இல்லை மற்றவா தான் காரணம்னு நினைக்கிறத முதல்ல நாம் நிறுத்தணும் அப்போது நம்மளோட முதல் எதிரியான கோபம் நம்மள விட்டு போயிடும் தெரிஞ்சோ தெரியாமையோ நாம் எந்த ஜென்மத்திலேயோ செஞ்ச பாவத்துக்கான தண்டனைய பல ஜென்மங்கள் கழிச்சு அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வருது எதுக்காக நமக்கு இந்த பிரச்சனைங்கிற கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கவே முடியாது அந்த பாவம் நம்மளை விடாம பின்தொடர்ந்து வந்து சமய சந்தர்ப்பம் பார்த்து அதுக்கான தண்டனையை கொடுக்குமா அதுதான் கர்ம வினை சரி இந்த கர்மால இருந்து தான் தப்பிக்கிறது வாழ்க்கை பூர தான் இருக்கணுமா அப்படியெல்லாம் இல்லை சுலபமான இந்த மூணு வழிகளை பின்பற்றினா அதுவே நம்மளை கஷ்டத்துலேருந்து வெளியில கொண்டு வந்துடும் முதல்ல நாம நல்ல வார்த்தைகளா பேசணும் அடுத்தவா கிட்ட நாம நல்லத பேசினா அவாளும் நல்லதை மட்டும்தான் பேசுவா நம்ம வாயிலேருந்து எந்த மாதிரியான வார்த்தைகள் வெளியில வருதோ அதுதான் திரும்பியே நமக்கு வரும் நாம கோவமா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசினோன்னா எதிராளியும் அப்படியே பேசுவா அது நம்மள நிம்மதி இல்லாம பண்ணிடும் எதிராளி தப்பா பேசினாலும் நகர்ந்துட்டா கொஞ்ச நேரத்துல தப்பா பேசினவனே தன்னோட தப்ப உணர்ந்துடுவான் ரெண்டாவதா நம்மளோட எண்ணங்கள் எப்பவும் அடுத்த வாழை பத்தி நல்லதாவே நினைக்கணும் இப்படி நாம நினைச்சோன்னா அடுத்த வாழும் நம்மள பத்தி தான் நினைப்பா நல்ல எண்ணம் எப்பவுமே நமக்கு தான் தரும் கஷ்டத்தை தராது எதிர்மறையான கெட்ட எண்ணத்துக்கு எந்த சூழ்நிலையிலயும் நம்ம மனசுல இடம் கொடுக்க கூடாது மூணாவதா நாம எந்த ஒரு வேலையை அடுத்த வாளுக்கு சின்ன கஷ்டம் கூட வராத அளவுக்கு செய்யணும் இப்படி எல்லாம் வாழ்ந்தா முடியாதுன்னு நினைக்க கூடாது இன்னைக்கு நாம அடுத்த வாழ பத்தி சிந்திச்சோன்னா நாளைக்கு நம்மள பத்தி அடுத்தவா சிந்திப்பா அவா கேடு கெட்டால் போனா எனக்கு என்ன அப்படின்னு நாம நினச்சோன்னா கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு அவளும் நினைப்பா அடுத்த வாளுக்கு கஷ்டம் நினைக்கிற வாளுக்கு கண்டிப்பா கஷ்டம் வரவே வராது காயம் மனசால வாக்கால அதாவது பேச்சால காயம்னா உடம்பு இந்த உடம்பால நல்லதை மட்டுமே நினைச்சு நல்லதை மட்டுமே பேசி நல்லதை மட்டுமே செஞ்சோன்னா கர்மாவெல்லாம் மீறி நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இதுதான் கர்மாவை சுலபமாக கழிக்கிறதுக்கான வழி இதை கடைப்பிடிக்கிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனா போக போக பழகிடும் இது ஒன்று தான் ஏற்கனவே இருக்கிற கர்மாவையும் கழிச்சு மேற்கொண்டும் கர்மாவை சேர்த்துக்காம வாழறதுக்கான ஒரே வழின்னு மகா பெரிவா சொல்றார் கடைப்பிடிச்சு பார்க்கலாமே ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय कांजी शंकर कामकोटी शंकर